ஹாய் காய்ஸ், நான் பார்க்க போறேன் அப்படின்னு டாப்ஸும் நன்றி ஏற்பட்டு பெரிய காலி பார்த்து சட்டத்தை போல் மைசல் நேசமார் டீம் மெம்பர் துவார கண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட். Hey guys, myself Dwarak Prasad. I'll be going to repair about this project. In the project, we have a content department. So, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாய்ஸ் ரெகனேஷன் கொடுக்குறோம். நம்ம வந்து இதில் தான் வாய்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது 12 வோல்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இது மெமரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ESP32 போர்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் LCD. இதில் வந்து நம்ம வந்து பின் சென்சார், ஃபில்டர்ஸ், வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ், இது 12 வோல்ட் பின் அடாப்டர் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ரீசெட் பட்டன், அதுக்கப்புறம் LCD. ஹாய் எவ்ரிவன், ஹே காய்ஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் கம்போனன்ட்ஸ். இது வந்து வாய்ஸ் ரெகனேஷன் மாடல். இது எதுக்கு யூஸ் ஆகும், இதை நம்ம ப்ராஜெக்டோட மெயின் பர்பஸு. இதை வச்சு தான் நம்ம வந்து கமெண்ட் கொடுக்க போகிறோம் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு. என்னென்னா நமக்கு வந்து இப்போ சுகர் வேணும்னா சுகர் எங்கே அப்படின்னு இதுக்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். எப்படின்னா லைக் அலெக்ஸா, கூகுள் அந்த மாதிரி தான், ஏன் அலெக்ஸா நம்ம கமெண்ட் சொல்லணும் அந்த மாதிரி தான். இப்போது நம்ம இந்த இதோட கமெண்ட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹே ரோபோட் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த இருக்க ரெண்டு மைக்கு இது மூலிமா நம்ம வந்து இது நம்ம கமெண்ட் கொடுத்தோம்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இது அதுக்கப்புறம் வந்து எல்சிடி டிஸ்பிளேயில் வந்து இதுவாகும். நமக்கு வந்து சுகர் வேணும் அப்படின்னு நம்ம வந்து சுகர்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சுகர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நேவிகேட் பண்ணோம். டிஸ்டன்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு நேவிகேஷன் வந்து இந்த ஸ்பீக்கரில் அவுட்புட்டாக வரும். ஆடியோவில் டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட் அந்த மாதிரி கமெண்ட்ஸோடு வரும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து மெமரி கார்டில் கமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரெக்கார்ட் பண்ணி இது வந்து மெமரி டேட்டா வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மெமரி ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சர்க்யூட். இதெல்லாம் டைரெக்டாக வந்து இந்த ESP32 கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா மெயினாக வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் நமக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் தான். இப்போ பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நடுவில் ஆப்ஸ்டக்கல் இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆப்ஸ்டக்கல் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சென்சாரை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்சார் வந்து நடுவில் ஆப்ஸ்டக்கல் இருந்ததுன்னா இந்த டிஸ்பிளே மெஷர்மெண்ட் வரும். என்ன டிஸ்டன்ஸில் வந்து ஆப்ஸ்டக்கல் இருக்குது அப்படின்றது இது வரும். அதுக்கப்புறமா அலர்ட் வரும். இதில் வந்து நமக்கு வாய்ஸ் ரெகனேஷன் மாடலில் வந்து சவுண்ட் அலர்ட் வரும், பீப் சவுண்ட் மாதிரி. அதனால் வந்து பிளைண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வார்னிங் மெசேஜ் மாதிரி இருக்கும். அவங்க தான் ஆப்ஸ்டக்கல் நோக்கி இது பண்ணும். ஓகே கேஸ், இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒர்க்கிங் பார்க்கலாம். Welcome to you, the voice recognition assistant. Hello, robot. Yes, I'm here. Sugar. Straight for 10 steps. Okay. And take right
walk 5 steps. In your left side, third rep is sugar. நம்ம பார்க்க போகிறது வந்து கன்க்ளூஷன். கண்ண தெரியாதவங்களுக்கு இந்த பாத்தீங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க கண்ண தெரியாதவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் பண்ண போனாங்கன்னா எந்த ஒரு யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரு டவுட்டும் இல்லாமல் நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணி வந்துடுவாங்க. அதுக்காக கண்ண தெரியாதவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.